வணக்கம், நான் கௌதமி. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற டாபிக் மோடம். மோடம்ண்டா என்ன, அதை எப்படி ஒர்க் பண்ண போது, அதோட வகைகள் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மோடம் ஒரு நெட்ஒர்க் டிவைஸாக தொழிற்படுது. இது மோடியுலேட்டர் டிமோடியுலேட்டர் என்று இதை பிரிக்கலாம். அதாவது இந்த ரெண்டு மோடியுலேட்டர் டிமோடியுலேட்டர் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மோடம். டேட்டா கம்யூனிகேஷன்ன்றது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு த்ரோவாக கம்யூனிகேஷன் சேனல் வழியாக அனுப்புறதுன்னு சொல்ல. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது மோடம்ன்றா என்னன்றதை பற்றி. மோடம் ஒரு டிவைஸாக தொழிற்படுது. அதாவது ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில் ஒரு இன்ஃபர்மேஷனை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு சொன்னால் டெலிஃபோன் லைன் அல்லது கேபிள் லைன் வழியாக தான் சென்ட் பண்ணலாம். அப்படி நாங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு அந்த லைன் இருக்குது இல்லையா, அந்த லைனில் டேட்டா கரியர் ஆகிறதுக்காக யூஸ் ஆகிறதான் இந்த மோடம். இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ அதில் இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு இன்ஃபர்மேஷனை நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம்ன்ட்டு சொன்னால் கம்ப்யூட்டர்லேருந்து வர்ற டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக மாற்றி கேபிள் வழியாக ஒரு சிஸ்டம் இருந்து அங்கால இன்னொரு சிஸ்டம் இருந்துன்னு சொன்னால் அந்த டெஸ்டினேஷன் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சென்ட் ஆகும். அடுத்து ஒரு டேட்டா வந்து கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் தான் ஸ்டோர் ஆக போகுது. அது சைபர் ஒன்று தான் ஸ்டோர் ஆகும். அப்போது டெலிஃபோன் லைன் அல்லது கேபிள் லைனில் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயலாது. அது வந்து அனலாக் ஃபார்மெட்டில் தான் மூவ் ஆக போகுது. ஸோ அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக்காக இதை கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த மோடத்தின் வேலையாக இருக்க போகுது. இந்த படத்தை பாருங்கள், ஏன்ற கம்ப்யூட்டர் பி என்ற கம்ப்யூட்டர் ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குது. அப்போ ஏன்ற கம்ப்யூட்டர்லேருந்து வர டிஜிட்டல் சிக்னலை இந்த மோடம் வந்து அனலாக் சிக்னலாக அந்த டெலிஃபோன் லைன் மூலமாக மாற்றி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மோடத்துக்கு கொடுக்க போகுது. அந்த மோடம் என்ன செய்யணும்னு சொன்னால் அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக மாற்றி பி என்ற கம்ப்யூட்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது. அடுத்து மோடம் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அது வந்து மோடியுலேட்டர் டிமோடியுலேட்டர்னு சொல்லலாம். மோடியுலேட்டர்னா கம்ப்யூட்டர்லேருந்து வர்ற டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது. அதாவது இந்த டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக மாற்றுறதால அதை வந்து மோடியுலேஷன்னு சொல்லலாம். டிஜிட்டல் சிக்னலை கரியர் சிக்னலில் சேர்க்கிறதன் மூலமாக இது செயற்படுது. டிமோடியுலேட்டர்னா டெலிஃபோன் சிஸ்டத்தில் இருந்து அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக மாற்ற இது பயன்படுத்தப்படுது. அதோட அனலாக் சிக்னலில் இருந்து கரியர் சிக்னலை நீக்கிறதன் மூலமாக இது செயற்படுது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் மோடம். மோடத்தில் நிறைய வகைகள் இருக்குது, அதில் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒன்று டயலப் மோடம், கேபிள் மோடம், ADSL மோடம், DSL மோடம், இன்டர்னல் மோடம், எக்ஸ்டர்னல் மோடம், ISDN மோடம். இந்த மோடம் எப்படி இருக்குமன்றதை இந்த படத்தில் காட்டியிருக்கு, பாருங்கள். அடுத்து மோடம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை ஒரு விளக்கப்படம் மூலமாக காட்டியிருக்கு. அதாவது ரெண்டு கம்ப்யூட்டர், அப்போ ஒரு மெசேஜோ ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அது முதலாவது டிஜிட்டல் சிக்னலை தான் போகுது. அது வந்து மோடம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ண போகுது. கன்வெர்ட் பண்ணி ஒரு லைன் வழியாக, ஒரு கேபிள் லைன் இருந்தேன்னா அந்த லைன் வழியாக அடுத்த மோடத்துக்கு அதை அனுப்ப போகுது. அந்த மோடம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக மாற்றி அந்த பிசிக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோ அதில் சென்ட் பண்ண போகுது. அதுதான் இதில் சொல்லியிருக்கு. அடுத்து இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த மோடம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பற்றின ஒரு முழுமையான விளக்கப்படமாக இது இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் ஒரு ரெண்டு பிசி இருக்குது. அதில் இருந்த ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு நாங்கள் ஹலோன்ற ஒரு மெசேஜை பாஸ் பண்ண போகிறோமா. ஸோ ஹலோன்ற மெசேஜ் வந்து பிசியில் வந்து சைவர் ஒன்று அந்த ஃபார்மெட்டில் இருக்க போகுது. அப்போ அதை வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் மோடம் வந்து எடுக்க போகுது. மோடம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அந்த டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலாக மாற்றி டெலிஃபோன் லைன் மூலமாக பி என்ற மோடத்துக்கு கொடுக்க போகுது. பி என்ற மோடம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அந்த மெசேஜை வந்து ஹலோன்ற மெசேஜை அடுத்த பிசிக்கு கொடுக்க போகுது. இவ்வளோ தான் மோடம். Okay, thank you.